வணக்கம், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஸோ நம்ம சேனலில் சீரீஸ் பேரலல் இந்த ரெண்டு கனெக்ஷனில் எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு தியரிட்டிக்கல் வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ அதுக்கான ப்ராக்டிக்கல் வீடியோ. ஸோ இதில் நம்ம வந்து டிசி வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ சீரீஸ் பேரலல் அப்படின்றது டிசிஏசியை பொறுத்தோ இல்லை அப்ளையன்ஸை பொறுத்தோ மாறாது. ஸோ நம்ம இப்போது இங்கே லோடாக வந்து எல்இடி தான் எடுக்க போகிறோம். ஸோ எல்இடியை வச்சே சீரீஸ் அண்ட் பேரலலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், என்னென்ன பிரச்சனை இருக்குது சீரீஸில், அதே மாதிரி பேரலலில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது செட் ஆஃப் எல்இடிஸ் தான். ஸோ எல்இடி யூஸ் பண்ணுற இடத்துல ரியல் டைமில் நீங்கள் எந்த ஒரு அப்ளையன்ஸ் கூட வேணாலும் இதை வந்து அசியூம் பண்ணிக்கலாம், இமேஜின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் சர்க்கியூட்டுக்கு வந்துடுறேன். ஸோ சர்க்கியூட் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சர்க்கியூட் வந்து நம்ம சீரீஸ் சர்க்கியூட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் ஒரு 10K கொடுத்து அதில் ஒரு எல்இடி நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து நெகட்டிவ் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா. இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கும். பட் ஒரு சர்க்கியூட் சீரியஸாக பாசிட்டிவானு சொல்லணும்னா அதில் ஒன்றுக்கும் மேலே லோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அது சீரியஸாக பாசிட்டிவானு பேரலலான்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்கேன், இது சீரியஸ்ன்னு சொல்லலாம், பேரலல்னு சொல்லலாம். இன்னொரு லோடு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது தான் சீரியஸாக பேரலலான்னு தெரியும். ஸோ இப்போது நான் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரெட் போர்டில். இது ஈக்குவல் டு இந்த சர்க்கியூட், அதாவது நான் எல்இடிக்கு கரண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எல்இடிக்கு அக்ராஸாக இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ எல்இடின்றது ஒரு டயோடு தான் இல்லைங்களா, எல்இடிக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு ரெசிஸ்டரை சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் இந்த சர்க்கியூட் இருக்குது. இது ப்ரொடெக்ஷன் ரெசிஸ்டர், ஓகேங்களா. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நான் இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் கொடுத்து அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணால் இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது ரியல் சர்க்கியூட்டுக்கு வரலாம். ஸோ ரியல் சர்க்கியூட்டில் இப்போது நான் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்இடி க்ளோ ஆகும். இது ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட்டு. இப்போ நான் இன்னொரு எல்இடி கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்இடி கனெக்ட் பண்ண வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம பார்த்துருக்குது சீரிஸ் கனெக்ஷன். இப்போது சர்க்கியூட்டில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இது ரியல் ரெசிஸ்டர், இது எல்இடின்னு சொன்னேன்னா, இப்போ இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு வோல்டேஜ் டிவைடர் மாதிரி இருக்குது. இங்கே போகிற கரண்ட் ஒன்று தான், பட் வோல்டேஜ் ரெண்டாக டிவைட் ஆகிரும். இந்த எல்இடிக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜை V1 V2ன்னு பிரிச்சிங்கன்னா V2 தான் இந்த எல்இடிக்கு அக்ராஸாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நெகட்டிவ் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து விட்டுட்டு இங்கே ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நான் நெகட்டிவ் கொடுக்க போகிறேன். அதாவது இப்போ ரெண்டு லோடு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம், இன்னொரு ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற வோல்டேஜ் 3 விதமாக மாறிடும், ஓகேவா. ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு எல்இடியை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னோடய ப்ரெட் போர்டில் முன்னாடி கொடுத்த எல்இடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சீரீஸாக இன்னொரு எல்இடி நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணலாம். நெகட்டிவ் அங்கே கொடுத்துட்டேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இப்போவும் ரெண்டு எல்இடியுமே க்ளோ ஆகும். க்ளோ ஆகுதா, ஓகே. இப்போது சர்க்கியூட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போது 3 விதமாக பிரியுது இல்லைங்களா, அதாவது இது ரியல் ரெசிஸ்டர், இது ரெண்டும் எல்இடி, இந்த மாதிரி தான் பிரியுது. இப்போ நான் இன்னொரு எல்இடி கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த சர்க்கியூட்டில் சீரீஸாக. இப்போ இங்கே நெகட்டிவ் கொடுக்க போகிறேன். அது என்ன இதுன்னு பார்க்கலாமா. இன்னொரு எல்இடி எடுத்துகிட்டு ரெண்டாவது எல்இடிக்கு சீரீஸாக இந்த மூணாவது எல்இடியை நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது நெகட்டிவ் அங்கே கொடுத்துட்டேன். இப்போ ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா 3 எல்இடியுமே க்ளோ ஆகும், ஓகே. ஸோ இப்போது இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம மூணாவது ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் நான் இப்போ நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். இப்போ V4 4 விதமாக நீங்கள் கொடுக்குற வோல்டேஜ் டிவைட் ஆகுது. கரண்ட்டு ஒரே கரண்ட்டு தான். இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ரெசிஸ்டர் எல்லாமே ஆட் ஆகி சீரீஸில் கனெக்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகும் இல்லைங்களா. ரெசிஸ்டன்ஸ் கூட இங்கே உள்ளே வர கரண்ட் ஃப்ளோவும் கம்மியாகுது. அதே நேரம் நீங்கள் வந்து கொடுக்குறது 9 வோல்ட் தான், 9 வோல்ட் பேட்டரி தான் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு எல்இடியாக கனெக்ட் பண்ணும்போது அந்த எல்இடிக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜும் கம்மியாகிட்டே இருக்குது, மற்ற எல்இடி அதை ஷேர் பண்ணுறதுனால. இப்போது இன்னொரு எல்இடி நான் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே நான் நெகட்டிவ் கொடுக்குறேன். இந்த நெகட்டிவ் எடுத்துகிட்டு இப்போது இன்னொரு எல்இடி நான் இதுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எல்இடியோட இன்டென்சிட்டி குறைஞ்சது நீங்கள் பார்க்கலாம். ஸோ முன்னாடி விட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் இன்னொரு எல்இடி இங்கே கனெக்ட் பண்ணனால இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ V5ன்னு இன்னொரு வோல்டேஜ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ 9 வோல்ட்டை நான் 5 விதமாக பிரிக்கிறனால இந்த எல்இடி பிரைட்டாக எரியறதுக்கு தேவையான வோல்டேஜ் கம்மியாயிடுச்சு. அதனால தான் எல்லா எல்இடியுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிம் ஆகிடுது. இப்போது கடைசியாக ஒரு எல்இடி நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த சர்க்யூட்டில் சீரீஸாக தான் கனெக்ட் பண்ணுறேன். இதை எடுத்துகிட்டு இதுவும் ஒரு எல்இடி. அப்போ என்னாகும், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஆட் ஆகும். இது V6ன்னு ஆட் ஆகுமா? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ கடைசியாக ஒரு எல்இடியை சீரீஸாக கனெக்ட் பண்ணி இப்போ நான் ப்ரெஸ் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எந்த எல்இடியுமே எரியாது. அதுக்கு காரணம் என்னென்னா 9 வோல்ட்டு 6 விதமாக பிரிஞ்சிருச்சு. கரெக்டாக 9 வோல்ட் 6 விதமாக பிரிஞ்சனால இந்த எல்இடி க்ளோ ஆகிறதுக்கு தேவையான மினிமம் வோல்டேஜை விட இதுக்கு அக்கராசாக இருக்க வோல்டேஜ் கம்மியானனால எந்த எல்இடியுமே இப்போ க்ளோ ஆகலை. ஸோ இது வந்து சீரீஸ் கனெக்ஷனில் நீ கொடுக்கும்போது ஒரு பெரிய ட்ராபேக். இப்போ எனக்கு வந்து இந்த 5 எல்இடியுமே க்ளோ ஆகணும்னா இப்போ இந்த எல்இடி மினிமம் 2 வோல்ட் இருந்தால் தான் க்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 5 எல்இடிக்கு எவ்வளோ தேவை? 10 வோல்ட் தேவையா? இப்போ இங்கே ஒரு 2 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கொடுக்குறதே 12 வோல்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் சீரியஸாக கொடுக்கும்போது வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா தான் அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ லோடு கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த லோடு எல்லாமே ஆக்டிவாக ஒர்க் ஆகும். பட் நம்ம 4 எல்இடி கனெக்ட் பண்ணப்போ டிம் ஆச்சு இல்லைங்களா, அப்பையும் நீங்கள் வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா தான் பழைய பிரைட்னஸாக வர வைக்க முடியும். இதில் இன்னொரு ட்ராபேக் இருக்குது. இப்போது சர்க்யூட்டுக்கு வந்துடலாம். 4 எல்இடி இருந்தப்போ நமக்கு சர்க்யூட் என்னாச்சு, எரிஞ்சிச்சுல. இப்போது இந்த சீரீஸ் கனெக்ஷனில் ஏதாவது இப்போ இந்த 4 எல்இடிக்கு பதிலாக 4 பல்பு கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏசியில் இந்த மாதிரி சீரீஸில் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, 4 பல்பும் க்ளோ ஆகிட்டு இருக்கு. இடையில ஏதாவது ஒரு பல்பு ஃபியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பல்பும் ஆஃப் ஆயிடும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ட்ராபேக் சீரீஸ் கனெக்ஷனில். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பேரலல் கனெக்ஷன். அது பார்க்கலாமா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது பேரலல் கனெக்ஷன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எப்போவுமே சீரீஸாக பேரலலாக அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கணும்னா ஒன்றுக்கும் மேலே லோடு இருந்தால் தான் அந்த சர்க்யூட் சீரீஸாக பேரலலாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நான் ஒரே ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு லோடு மாதிரி, அதாவது இந்த சர்க்யூட்டில் இருக்க மாதிரி. ஸோ இந்த சர்க்யூட் பார்க்குறதுக்கு சீரீஸ் மாதிரியும் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ நம்மளால் சீரீஸாக இல்லை பேரலலான்னு டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது ஈக்குவல் டு திஸ். ஸோ இது ரெசிஸ்டர், இது எல்இடிக்குள்ளே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சர்க்யூட்லேயே பேரலல்னால் அப்படியே அதுக்கு அக்கராசாக இன்னொரு எல்இடி கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்க ஓம்ஸ் வந்து 150 ஓம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிரைட்னஸ் அதிகமாக காமிக்கணுன்றக்காக நீங்கள் 1K எது வேணாலும் கனெக்ட் பண்ணலாம், எல்லாம் ஒரே வேல்யூ இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணாலும் ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இங்கே ஒரு எல்இடி நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போது இந்த எல்இடி கனெக்ட் பண்ண என்னாகுன்னு பார்க்கலாமா? சர்க்யூட்டில் இன்னொரு எல்இடி கனெக்ட் பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள், 2 எல்இடியிலையும் பிரைட்னஸில் எந்த வித்தியாசமும் இருக்காது, ரெண்டுமே பிரைட்டாக தான் க்ளோ ஆகும். இப்போது அதே சர்க்யூட்டில் பாருங்கள், பேரலலாக இங்கே ஒரு எல்இடி கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இப்போ பாருங்கள் 3 எல்இடியுமே ஒரே பிரைட்னஸில் தான் க்ளோ ஆகும். இப்போ சர்க்யூட்டில் அடுத்த எல்இடி கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த எல்இடிக்கு பதிலாக நீங்கள் எந்த ஒரு ஹோம் அப்ளையன்ஸை வேணாலும் மனசில் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ ஃபைனலாக 4ஆவதாக ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், எல்லா எல்இடியும் ஒரே பிரைட்னஸில் தான் க்ளோ ஆகும், பிரைட்னஸில் எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. ஓகே, அதே நேரம் இப்போ இது எரிஞ்சிட்டே இருக்கும்போது இப்போ இதை பல்புன்னு வச்சுக்கோங்க, ஒரு பல்பு ஃபியூஸ் ஆகுதுன்னா அது மற்ற பல்பை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. இதுதான் பேரலல் கனெக்ஷன். இதில் இன்னொன்று இருக்குது, சர்க்யூட்டில் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ கனெக்ட் பண்ணும்போது இங்கே போகிறது டோட்டல் கரண்ட்டாக இருக்கும், இதுக்குள்ளே கரண்ட் பிரிஞ்சிடும். I1 I2 I3 I4ன்னு. இப்போ இங்கே வர கரண்ட் என்னவாக இருக்குன்னா I1 + I2 + I3 + I4. நீங்கள் எவ்வளோ லோடு கனெக்ட் பண்ணாலும் கரண்ட் பிரிஞ்சிடும். அதே நேரம் இந்த லோடுக்கு அக்கராசா 9 வோல்ட்டு தான் இருக்கும், இந்த லோடுக்கு அக்கராசா 9 வோல்ட்டு தான் இருக்கும். இப்போ வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகலை சீரீஸில் கொடுத்த மாதிரி, அதனால தான் எல்லா எல்இடியாலையும் ஒரே இன்டென்சிட்டியில் க்ளோ ஆக முடியுது. ஸோ இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 2வது எல்இடிக்குரியதா. இப்போது 2 ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் குறையுமா? அதனால தான் உள்ளே போகிற கரண்ட்டும் கூடுது, கரண்ட்டுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாதனால தான் எல்லா எல்இடியும் ஒரே இன்டென்சிட்டியில் க்ளோ ஆகுது. ஸோ நீங்கள் இந்த கான்செப்டை ஏசிக்கு வச்சு பார்த்தாலும் இதே மாதிரி தான் வரும். இந்த எல்இடிக்கு பதிலாக ஹோம் அப்ளையன்ஸ் ஏதாவது ஒன்று, இப்போ இந்த இடத்துல பல்பு, இந்த இடத்துல ஃபேனு, இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஒரே வித்தியாசம் என்னென்னா, நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்க எல்லா எல்இடியுமே ஒரே டைப் ஆஃப் எல்இடி. இன்கேஸ் ஹோம் அப்ளையன்ஸில் இங்கே பல்பும் இங்கே வேறு ஏதாவது அப்ளையன்ஸ் டிவி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாற மாற பேரலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் அதே நேரத்தில் சீரிஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இங்கே ஃபேனு, இங்கே பல்பு, இங்கே டிவின்னு வச்சுக்கோங்களேன், எது அதிகமான கரண்ட் எடுக்குதோ அதுக்காக ராசா அதிகமான வோல்டேஜ் வந்துடும். ஒரு கட்டத்தில் எதுவுமே எரியாமல் போயிடும். சப்போஸ் உங்கள் பல்பு ஃபியூஸ் ஆச்சுன்னா டிவி ஃபேன் ரெண்டுமே ஆஃப் ஆயிடும். ஸோ அதனால தான் நம்ம ஹோம் வயரிங்க்கு பேரல் கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.